அப்படி இருந்தாலும் ஆமா அப்படி பிறந்தார்கள் இரண்டாவது
அந்த 1000 பேர்களும் இரண்டு கோடி பேர்களும் பூதமனாக போய் விட்டார்கள். இரண்டாவதாக என்ன செய்தார்கள் தெரியுமா? 50 பெண்களை பெற்றார்கள். அந்த 50 பெண்களில் 27 பெண்களை சந்திரனுக்கு கொடுத்தார்கள். மீது 10 பெண்களை யாருக்கு? பிரம்மனுடைய உடலில நெஞ்சிலே பிறந்தவன் பிறகமுனைக்கு 10 பெண்களை கொடுத்தார்கள். 10 பெண்களை மீது 13 பெண்களை என் தந்தையாகிய காசிபருக்கு கொடுத்தார்கள். தந்தையார் காஷ்மீர் ஆமா 1000 கோடி ரிஷிகளிலே ஆமா ஒருவரா விளங்கி குறைவக்கூடிய யார் கொடுத்தார்கள்? அந்த 13 பெண்கள் யார்? யாரு? அதிதி, அதா, திதி, திதி, தனு, தனு, தாளை, ஆயு, ஆமா, சிங்கை, சிங்கை, மனு, குரபி, முனி, ஆமா, ராதசை, அனுசபை, தினதை, கத்ருவி, ஆமா. இப்படி 13 பெண்களை என் தந்தையாருக்கு காசிபருக்கு கொடுத்து கொடுத்து திருமணம் செய்து வைத்தார்கள். அப்படி திருமணம் செய்து வைத்தவுடனே முதல் தாய் அதிதிக்கு ஆமா யார் பிறந்தார்? யார் பிறந்தார்? ராதமித்ரன், அரியமான், சக்கரன், அருணன், அமிசுபதன், விதுவான், சுபாகன், சுசரன். ஆமா. அதற்கு பிறகு யார் பிறந்தார்? யாருங்க? இந்த தேவேந்திரன். தேவேந்திரன் பிறந்தார். அதன் பிறகு மாலாகிய மகாவிஷ்ணு ஒரு அவதாரம் எடுத்தார். எடுத்தார். மோபனி சக்கரவர்த்தி கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று எனக்கு பிறகு அவதாரம் எடுத்தார். அது பிறகு சொல்கிறேன். ஆமா. நான் எப்படி பிறந்தேன்? எப்படிங்க? என்னுடைய தாய்க்கும் ஆமா அதிதிக்கும் அதிக்கும் தோசிவருக்கும் ஆமா கருவாயி உருவாயி உருவம் பெற்று கஜம் பிறந்தி கர்ப்ப சுதனாக என் தாய் வயிற்றை விட்டு விட்டு தரையில் விழுந்த உடனே 1000 கோடி அண்டங்களும் ஆமா என்னுடைய தாய் வயிற்றை விட்டு தரையில் விழுந்த உடனே எப்படி அசுர குலத்தில் நான் பிறந்தவர் பிறந்தவர் அப்படி இருந்தாலும் ஆமா என்னுடைய பெயர் என்ன? தேவ இந்திரன். இந்திரன் எப்படி? தேவ கோமான். ஆமா. மேக வாகனன். எப்படி? மேக வாகனன். தேவ கோமான். ஆமா. எப்படி? இப்படி எல்லாம் எனக்கு பெயர்கள். என்னுடைய நாயரு அமர அஸ்வமேதாயாக செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். அஸ்வமேதாயாக செஞ்சால் செய்தால் தேவர்கள் கட்டுப்படியாகலாம். ஆமா. அப்படி என்று தேவர்கள் கட்டளையிட்டார்கள். ஆமா. வரிசையில் என்றார்கள் எல்லாரும். யாரும் ஒன்னும் அசைக்க முடியவில்லை. ஆமா. இந்த அஸ்வமேதாயாக 100 அஸ்வமேதாயாக செய்யணும். செய்ய வேண்டும். மூன்று உலகத்துக்கு அதிபதியாகணும்னா ஆமா மூன்று உலகத்து தேவருடைய கட்டளைப்படி பூர்த்தி செய்யணும். ஆமா. யாரும் எல்லாரும் தோத்து விட்டார்கள். தேவேந்திரனாக நான் நீங்க தேவருடைய கட்டளை என்ன நிறைவேற்றினேன்? 100 அஸ்வமேதாயாக செஞ்சு செய்து எப்படி தேவருக்கெல்லாம் 40 எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? என்னங்க தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன கொடுத்திருக்காங்க? எனக்கு இந்த அமராவதி பட்டணத்தை கொடுத்து என்னென்ன கொடுத்தாங்க? தூர்வாசுடைய சாபம் பெற்று ஆமா தேவர்களே என்ன செய்தோம் தெரியுமா? உடமைகளை இழந்து இழந்து எப்படி அசுரர்கள் தோல்விக்கு நிற்கதியா நின்றோம். ஆமா சாபம் கொடுத்தார். அதற்கு அமுதம் வேண்டும். அந்த அமுதம் வேண்டும் என்பதற்காக ஆமா தேவரெல்லாம் ஒன்று கூடி அசுரர்களை அழைத்து அழைத்து சமாதானம் செய்து ஆமா எங்களோடு திருப்பார் கடலில் அமுதம் கடைய வேண்டும் என்று அசுரர்களை அழைத்து ஆமா திருப்பார் கடலில் அமுதம் கடை அமிர்தம் கடைந்தீர்கள். அப்படி அமுதம் கடையும் போது ஆமா அந்த அமுதத்திலே என்னென்ன வந்த தெரியும்? என்னென்னங்க? எப்படி 2000 அடி உயரம் கொண்ட ஆமா ஆதிசேஷன கயிறாகவும் ஆமா என்ன வந்தது? ஆலகால விஷயம் வெளியே வந்தது. ஆமா அந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் உட்கொண்டு ஆமா நீலகண்டனா போய்விட்டார். அதற்கு மேல ஆலகால விஷம் வெளியே வந்த உடனே ஆமா அது என்னென்ன வந்தது? கற்பக விஷம். ஆமா ராமதேனு ஐராவதம். ஆமா வெள்ள குதிரை வெள்ள யானை. எப்படி 66 சந்திரநிதி. ஆமா பதுமநிதி. பதுமநிதி இதெல்லாம் வெளியே வந்தது. ஆமா இதெல்லாம் மட்டுமல்ல உண்மை என்னத்த வந்து தெரியுமா? என்னங்க?
அமுதத்தை தேவர்களுக்கு மாலாக மகாவிஷ்ணு கொடுத்தார் பங்கிட்டு கொடுத்தார் அசுரர்களை ஏமாற்றி விட்டு ஏமாற்றி விட்டோம் அதன் பிறகு கற்பக வருஷம் காமதேனு ஐராவதம் ஆமா இந்திராணி அகலிகை ரதி ரதி சீக்கிரம் முடிக்கணும் நிறைய வேஷம் வரணும் ஆமா பிறகெல்லாம் வச்சுக்கலாம் அப்படி இருந்தாலும்